வணக்கம் நண்பர்களே, சாரி லாஸ்ட் ஒரு வாரம் அப்டேட் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், மன்னிச்சிருங்க. பட் சில விஷயங்கள் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் தெளிவா. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சது உங்ககிட்ட பேசலாம்னு. முதல்ல இந்த கோவிட் செகண்ட் வேவ்காக பயந்த எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கோவிட் கேசஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கு, அது அரசாங்கம் ஆல்ரெடி தெரிவிச்சுட்டு வராங்க. சோ மருத்துவர்களை எதிர்பார்க்கிற நாங்க எதிர்பார்க்கறதா இருக்கட்டும், அரசாங்கம் எதிர்பார்க்கறதா இருக்கட்டும், அடுத்த வர நாட்கள்ல இன்னும் குறையும்ன்ற ட்ரெண்ட தான் இப்ப எதிர்பார்க்கறோம். சோ இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் சைன். முதல்ல நீங்க பயப்பட வேண்டாம், அதனால பயந்தவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த லாக்டவுன், லாக்டவுனே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா நிறைய பேருக்கு இருந்து போறதையும் பாக்குறோம். லாக்டவுன்னால பிரச்சனைகள், ரெண்டு விதமான பிரச்சனைகள் அதுல பாக்குறேன் நண்பர்களே. எனக்கு இப்ப பர்சனலா வரக்கூடிய மெசேஜஸ் வச்சு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்கு நண்பர்களே. I'll tell you, everybody is going through financial struggle. ஒரு நாடா சரி, ஒரு உலகமா சரி, ஏன்னா இவ்வளவு ஒரு மோசமான சூழல் யாரும் கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு போச்சு, சரி வெளியே வரலாம், திருப்பி வேலைக்கு போலாம், திருப்பி எல்லாமே சர்க்குலேஷன் ஆரம்பிக்கும் போது திருப்பி இப்படி ஒரு லாக்டவுன் வந்த உடனே எல்லாருமே மனசொடைஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிளஸ் இதை பத்தி நான் ஏன் பேசணும்னு நினைக்கிறேன்னா, சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100க்கு மேல மெசேஜ் இந்த மாதிரி வருது. இது ஒரு புது ட்ரெண்டா இருக்கு. So I'm not happy about it. தயவு செய்து நான் சொல்றேன், உயிர் எடுக்கிற எந்த சூழலுமே நமக்கு வர்த் கிடையாது நண்பர்களே. இன்னொரு விஷயம் தெளிவா சொல்றேன், இது வந்து ஒரு 2 மாசமோ 6 மாசமோ, நான் சொல்றது வந்து பொருளாதார சூழல். இதுல இருந்து நம்ம வெளியே வரும், கண்டிப்பா வருவோம், சிச்சுவேஷன்ஸ் மாறும். இதுக்காக போய் இப்ப நம்ம அவசரப்பட்டு இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றது என்னோட சின்ன கருத்து. தயவு செய்து பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே சரியாயிடும் கூடிய சீக்கிரத்துல. 2 மாசம் 6 மாசம் நான் சொல்றது. அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம், அதாவது இந்த லாக்டவுனால வீட்டுக்குள்ள அதாவது எல்லாருக்கும் பிரஷர் இருக்கு. இதனால வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், ஆண்கள் பெண்களை வந்து ரொம்ப கடுமையா பேசுறதோ, வன்மையா பேசுறதோ, அடிக்கிறதோ, இல்ல குடும்பத்தை யார்கிட்டயே அந்த பிரஷர் வந்து காட்டுறதோ, இல்ல பெண்கள் வந்து ஆண்கள் கிட்ட பிரஷர் காட்டுறதோ, வாட் எவர், அதாவது குடும்பத்துக்குள்ளேயே எல்லாருக்கும் பிரஷர் இருக்கு. புரியுது, கோவிட்னால லாக்டவுனால எவ்ரிபடி இஸ் கோயிங் த்ரூ சம்திங் இல்லையா நண்பர்களே. இந்த டைம்ல வந்து குடும்பத்துக்காரர் கூட நம்ம சண்டை போடுறதுனாலயோ, அதிகம் அந்த பிரஷர் காட்டுறதுனாலயோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னும் இருக்கிற சிச்சுவேஷன் மோசமாக்கிற மாதிரி தான். ஏற்கனவே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒரு நாடா நம்ம வெளியே வர்றதுக்கு, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இதுவரை நம்ம சேர்த்துக்கணுமா? சோ கொஞ்சம் பொறுமை காத்துக்கோங்க. இதை வந்து நான் ஏன் சொல்றேன்னா, இது சம்பந்தமாகவும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 ரிக்வெஸ்ட் வருது, மெசேஜஸ் வருது. சோ ஐ தாட் ஐல் டாக் அபவுட் இட். தயவு செய்து பொறுமை காத்துக்கோங்க, எல்லாருக்கும் பிரஷர் இருக்கு, எல்லாரும் நம்ம இதுல இருந்து வெளியே வரப்போறோம் கூடிய சீக்கிரம். சோ பிளீஸ் டோன்ட் லூஸ் ஹோப், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்டே பேஷண்ட். டிவி பார்த்து பார்த்து போர் அடிக்குதுன்னு சரி ஒரு ஒரு கம்யூனிட்டி பேசுறாங்க. நான் சொல்றேன், தயவு செய்து இந்த டைம் திருப்பி உங்களுக்கு கிடைக்காது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இதை உபயோகப்படுத்திக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு நல்லது. பிளஸ் நல்ல விஷயங்கள் மட்டுமே பாருங்க, திருப்பி என்னோட ரிக்வெஸ்ட், நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசுங்க. முடிஞ்ச அளவு இந்த டைம் உபயோகமா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றதோட, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க பண்ணுங்க. எது வேணாலும் இருக்கட்டும், டிவியில இருந்து வாட் எவர் யூ கேன் கீப் யுவர் மைண்ட் இன் அ குட் ஹெட் ஸ்பேஸ். பிடிச்சவங்ககிட்ட பேசுங்க, தேவையில்லாத விஷயங்கள் பேச வேண்டாம். சோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் நான் சொல்ற மாதிரி செகண்ட் வேவ் இன்னும் ஒரு 1-2 மாசத்துல எண்டு நீங்களே விட்னஸ் பண்ண போறீங்க. அப்புறம் தேர்ட் வேவ் பத்தி பேசுறது, ஃபோர்த் வேவ் பத்தி பேசுறது, ஃபோர்த் வேவ் வந்து அந்த நாட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வருதுன்னு பேசுறது, எதுவுமே இன்னி வரைக்கும் ப்ரூவன் கிடையாது. எல்லாமே இது வந்து ஒரு ஃபுளோல போயிட்டு இருக்கு. கொரோனா எப்படி போகுதுன்றதே மாசத்துக்கு ஒரு தடவை தான், நாங்க போன வருஷம் எதிர்பார்த்ததுக்குமே இந்த வருஷம் பாக்குறதுக்குமே எவ்ரி மந்த் அதோட விஷயங்கள் மாறுது, அதோட வாட் எவர். சோ நாளைக்கு என்னன்றதே தெரியாத பட்சத்துல தேர்ட் வே ஃபோர்த் வே பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணி டோன்ட் கில் யுவர் செல்ஃப் டுடே கைஸ். நிம்மதியை தொலைச்சிடாதீங்க, தைரியமா இருங்க. நான் எப்பயும் சொல்ற மாதிரி கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் மேலயும் இதுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டு இருக்கோம் ஸ்ட்ராங்கா. சோ இந்த பதிவு மூலமா உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். பிளஸ் நான் சொன்ன சில விஷயங்கள், சூசைட் அட்டம்ஸ் இருக்கட்டும், டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கட்டும், தயவு செய்து ரிக்வெஸ்ட், அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காருங்க, எல்லாமே சரியாக போகுது. ஓகே நண்பர்களே, டேக் கேர், குடி சீக்கிரம் ஒரு பதிவில் பாக்குறேன். நன்றி.